ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் நெல்சன் மண்டேலா. குரல் சக்தி கற்பகம். பிஏ ஆங்கிலம், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். அதற்கு முன்னர் நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருந்தார். தொடக்கத்தில் அறப்போர் வழியில் நம்பிக்கை கொண்டிருந்த இவர் பிறகு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இராணுவ பிரிவிற்கு தலைமை தாங்கினார். இவர்கள் மரபு சாரா கொரிலா போர் முறை தாக்குதலை நிறவெறி அரசுக்கு எதிராக நடத்தினர். மண்டேலாவின் 27 ஆண்டு கால சிறைவாசம் நிறவெறி கொடுமையின் பரவலாக அறியப்பட்ட சாட்சியமாக விளங்குகிறது. சிறையின் பெரும்பாலான காலத்தை இவர் ராபன் தீவில் சிறிய அறையில் கழித்தார். 1990 அவரது விடுதலைக்கு பிறகு அமைதியான முறையில் புதிய தென்னாப்பிரிக்க குடியரசும் வளர்ந்தது. மண்டேலா உலகில் அதிகம் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். மண்டேலா இனவெறி ஆட்சியில் ஊறி கிடந்த தென்னாப்பிரிக்காவை மக்கள் ஆட்சியின் மிளிர்வுக்கு இட்டு சென்றவர். அமைதி வழி போராளியாக, ஆயுத போராட்ட தலைவனாக, தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியாக 27 ஆண்டுகள் சிறையில் வாடி பின்னர் விடுதலையாகி குடியரசுத் தலைவராக, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவராக இவரின் அரசியல் பயணம் தொடர்ந்தது. June 2008 பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். நெல்சன் மண்டேலா 1918 July 18 தென்னாப்பிரிக்காவில் உள்ள குழு கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை சோசா பழங்குடியின மக்கள் தலைவர் ஆவார். இவரின் தந்தைக்கு 4 மனைவிகள், 4 ஆண்களும் 9 பெண்களுமாக 13 பிள்ளைகள். 3வது மனைவிக்கு மகனாக பிறந்தவர்தான் மண்டேலா. இவரின் முழு பெயர் நெல்சன் ரோபிசலா மண்டேலா. நெல்சன் மண்டேலா என்றே பொதுவாக அழைப்பார்கள். இவரின் சிறு வயதில் குத்து சண்டை வீரராகவே அறிய பெற்றார். அந்த குடும்பத்திலிருந்து முதன் முதலில் பள்ளி சென்ற மண்டேலா இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்து கொண்டே பள்ளிக்கூடத்திலும் படித்தார். போர் புரியும் கலைகளையும் பயின்றார். இவரின் பெயரின் முன்னால் உள்ள நெல்சன் இவர் கல்வி கற்ற முதல் பள்ளியின் ஆசிரியரினால் சூட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அறிவை பெறுவதில் பெரிதும் நாட்டம் கொண்ட மண்டேலா லண்டன் மற்றும் தென்னாப்பிரிக்க பல்கலைக்கழகங்களிலும் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். 1941 ஜோகானஸ்பெர்க் சென்று பகுதி நேரத்தில் சட்டக்கல்வி படித்தார். ஒரு தங்க சுரங்க பாதுகாப்பு அதிகாரியாகவும் தோட்ட முகவராகவும் பணியாற்றி வந்தார். அப்போது நோமதாம் சங்கர் என்ற செவிலியரை திருமணம் செய்து கொண்டார். மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்ததால் மனைவிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பின்னர் தென்னாப்பிரிக்க அரசு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை தடை செய்தது. மண்டேலா மீது வழக்கு தொடரப்பட்டது. 5 ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த பொழுது 1958 வின்னி மடிகி லேனா என்பவரை மணந்தார். வின்னி தனது கணவரின் கொள்கைகளுக்காக போராடி வந்தார். மண்டேலாவுக்கு முதல் மனைவி மூலம் 3 குழந்தைகளும் 2வது மனைவி மூலம் 2 குழந்தைகளும் உள்ளனர். தென்னாப்பிரிக்க நாட்டில் கருப்பர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். அங்கு வெள்ளையர்கள் சிறுபான்மையினர். ஆனாலும் ஆட்சி அதிகாரம் வெள்ளையர்களிடமே இருந்தது. 1939 தனது 21வது வயதில் கருப்பின இளைஞர்களை ஒன்றிணைத்து கருப்பின மக்கள் அடக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படுகின்றது. அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு அவருடைய நாட்டின் உள்ளேயே அனுமதி பெற வேண்டியுள்ளது. நில உடைமை உள்ளவர்களாக கருப்பின மக்கள் இருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இவை சுதேச மக்களுக்கு எதிரானவை, நீதியற்றவை. இவற்றிற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என அரைகோவி கருப்பின மக்களை விழிப்படைய செய்வதில் வெற்றி கண்டார். 1943 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1948 தென்னாப்பிரிக்காவின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு கருப்பின மக்களுக்கு எதிராக முறையற்ற நடவடிக்கைகளை எடுத்தது. மண்டேலாவும் அவரின் பல்கலைக்கழக தோழனாகிய ஒலிவர் ரம்போவும் இணைந்து இன ஒதுக்கலுக்குள்ளாகிய கருப்பின மக்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கினர். இனவாதமும் ஒடுக்குமுறையும் அரசின் ஆதரவுடன் அரங்கேறுவதை அறிந்து கொண்ட மண்டேலா சீற்றம் கொண்டவராக அரசியலுக்குள் குதித்தார். கருப்பர்களின் நலனை பாதுகாப்பதற்காக உருவான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் என்ற கட்சியின் முதன்மை பொறுப்புக்கு வந்தார். அதன் தலைவராக நெல்சன் மண்டேலா இனவெறி பிடித்த வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து போராடினார். இவரின் தலைமையில் அரசின் இனவாத கொள்கைகளுக்கு எதிராக அற போராட்டங்கள் முளையெடுக்க ஆரம்பித்தன.
இவரது வன்முறையற்ற போராட்டம் வளர்ச்சியடைந்ததைக் கண்ட வெள்ளையர் அரசு 1956 அரசுக்கு எதிராக புரட்சி செய்தார் என கைது செய்தது. ஆனால் 4 ஆண்டு விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டன. சிறையிலிருந்து வெளிவந்த மண்டேலா தீவிரமாக செயற்பட்டார். இதன் காரணமாக 1960களில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வேகமாக வளர்ச்சியடைந்தது. 1960 ஆப்பிரிக்கர்களுக்கு விசேட கடவு சீட்டு வழங்குவதற்கு எதிராக ஊர்வலம் ஒன்றை சார்பிவில் நகரில் நடத்தினார். போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் 69 பேர் கொல்லப்பட்டனர். 1956 டிசம்பர் 5 தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக மண்டேலாவும் அவரின் 150 வரையான தோழர்களும் கைது செய்யப்பட்டனர். நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு 1961 அனைவரும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து அறப்போர் மூலம் போராடி உரிமைகளை பெற முடியாது என உணர்ந்த மண்டேலா ஆயுத வழிமுறையை நாடினார். இதனை அடுத்து அவரை கைது செய்ய வெள்ளையாட்சியினர் முடிவு செய்தனர். 1961 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் ஆயுதப்படை தலைவனாக மண்டேலா உருவெடுத்தார். இதை உருவாக்கியதில் இவருக்கு பங்குண்டு. வெளிநாட்டு நட்பு சக்திகளிடமிருந்து பணம் மற்றும் இராணுவ உதவிகளை பெற்று அரசு மற்றும் இராணுவ கேந்திர நிலையங்கள் மீது கொரிலா பாணியிலான தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்தினார். 1961 டிசம்பர் 16 இனவெறிக்கு எதிராக முதலாவது தாக்குதல் மண்டேலா தலைமையில் நடத்தப்பட்டது. அரசாங்கம் கடுமையாக கெடுபிடி செய்ததால் 1961 மண்டேலா தலைமறைவானார். அவரை பிடிக்க வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் பின்னாளில் இவர் தலைமை வகித்த அமைப்பினரின் நடவடிக்கைகளால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இனவெறிக்கு எதிராக இவரது போர் நடவடிக்கைகள் மனித உரிமைகளை மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை காரணம் காட்டி அமெரிக்காவும் இவர் மீது பயங்கரவாத முத்திரை குத்தியது. மண்டேலா அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான தடை ஜூலை 2008 நடைமுறையில் இருந்தது. 1962 ஆகஸ்ட் 5 இவர் தங்கியிருந்த பகுதிக்குள் மாறுவேடம் அணிந்து புகுந்த காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைதாகினார். திட்டமிட்டபடி மண்டேலா உட்பட 10 முக்கிய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது வெள்ளை அரசு. அரசுக்கு எதிராக புரட்சி செய்தமை, அமைதியை குலைத்தமை, கழகத்தை உருவாக்கியமை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இவ்வழக்கு 1963 ரிவோனியா செயல்பாடு என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அரசை கவிழ்க்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மண்டேலாவுக்கு 1964 ஜூன் 12 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வயது 46. அன்று ஆரம்பித்த அவரின் சிறைவாசம் 27 தொடர்ந்தது. மண்டேலா 1962 சிறையில் அடைக்கப்பட்டார். ஏறத்தாழ 27 சிறையில் இருந்தார். உலக வரலாற்றிலேயே மண்டேலாவை போல இவ்வளவு நீண்ட காலம் சிறையில் வாடிய தலைவர்கள் கிடையாது. பல ஆண்டுகள் அவரை தனிமை சிறையில் அடைத்து கொடுமை செய்தது தென்னாப்பிரிக்க அரசாங்கம். மனைவியை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. 1988 கடுமையான காசநோய் ஏற்பட்டு மரணத்தின் எல்லைக்கே சென்றார். அதனால் வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டார். மண்டேலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உலகம் முழுவதும் எழுந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்க இனவரி ஆட்சியின் தலைவராக இருந்த போந்தா மண்டேலாவை விடுதலை செய்ய மறுத்து வந்தார். மண்டேலாவை விடுதலை செய்யும்படி வற்புறுத்தி மண்டேலாவின் மனைவி தலைமையில் ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் தொடர்ந்து நடந்து வந்தன. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என்று தென்னாப்பிரிக்க அரசு ஆசை காட்டியது. ஆனால் மண்டேலா மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபராக டெக்லார்க் பதவிக்கு வந்தார். அவர் மண்டேலாவை விடுதலை செய்ய முன்வந்தார். இதனால் மண்டேலாவின் விடுதலை நாளை உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்தது. மண்டேலா தனது கோரிக்கைகள் தொடர்பாக டெக்லார்க் அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களிடமிருந்து தனது பல கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டார். தென்னாப்பிரிக்கா ஒரு மக்களாட்சி நாடாக பின்னர் மலர்வதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கிய பங்கு வகித்தன. அப்போதைய தென்னாப்பிரிக்க அரசு தலைவரான பிடரிக் வில்லியம் டி கிளர்க் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடையை நீக்கி மண்டேலா பிப்ரவரி 11 1990 விடுதலை செய்யப்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 1990 மண்டேலா சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்ற போது அவருக்கு வயது 71. இந்நிகழ்வு உலகம் முழுவதும் நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்தபடியே பிப்ரவரி 11 1990 மாலையில் மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார்.
மண்டேலாவை வரவேற்க உலகம் முழுவதும் ஏற்பாடுகள் நடந்தன. இந்தியா சார்பாக பிரதமர் வி பி சிங் தலைமையில் வரவேற்பு குழு அமைக்கப்பட்டது. மண்டேலாவுடன் அவர் மனைவி வின்னி கைகோர்த்தபடி சிறையிலிருந்து வெளியே வந்தார். சிறைச்சாலையின் வாசலில் ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் அவரை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றனர். பின்னர் மண்டேலாவை காவலர் பாதுகாப்பாக கேப்டவுன் நகருக்கு அழைத்து சென்றார். சிறைச்சாலையின் வாசலில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொலைக்காட்சி மற்றும் புகைப்பட நிபுணர்கள் அவரை படம் எடுத்தனர். மண்டேலா விடுதலையான நிகழ்ச்சி தென்னாப்பிரிக்கா முழுவதும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மண்டேலா விடுதலை செய்யப்பட்டதை உலக தலைவர்கள் பலர் வரவேற்றார்கள். கேப்டவுன் நகருக்கு திரும்பிய மண்டேலா அங்கு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பேசினார். அவர் கூறியதாவது, இனவெறி ஆட்சியை தனிமைப்படுத்த சர்வதேச சமுதாயம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். என்னுடைய விடுதலை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு தேவையான அடித்தளம் ஆகாது. நிற வேறுபாடு இல்லாமல் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்புதான் நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்தின் மீது வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு காண வேண்டும். கருப்பர்களுக்கு சம பங்கு உரிமை வழங்க வேண்டும். அதுவரை போராடுவோம். 1994 மே 10 அவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபரானார். அதிபரான பின் 1998 தென்னாப்பிரிக்க பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, குஜராத்தி, உருது ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். நோபல் பரிசு பெற்ற நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பதவி வகித்ததன் பின் 1999 பதவியை விட்டு விலகினார். இவர் இரண்டாவது முறை அதிபர் பதவிக்கு போட்டியிட மறுத்துவிட்டார். நீண்ட போராட்டத்தின் பின் அடக்குமுறையாளர்களுக்கும் அடக்கப்பட்டவர்களுக்கும் இடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் பல்வேறு செயற்பாடுகளில் மண்டேலா ஈடுபட்டார். அவற்றில் முக்கியமானது உண்மையும் நல்லிணப்பாட்டுகளுக்குமான ஆணைக்குழுவை அமைத்து பழிவாங்கலை தவிர்த்து உண்மையையும் நியாயத்தையும் பெறுவதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்தியது ஆகும். உலக வரலாற்றிற்கே ஆண்டைகள், அடிமைகள் உண்மைகளை அறிந்து மன்னித்து இணக்கமாக வாழ்வதற்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாக இந்த முறைமை கருதப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 2013 ஜூன் 8 மண்டேலா பிரிட்டோரியாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நலம் கவலைக்கிடமாக உள்ளது என தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் சுமாவின் அலுவலகம் 2013 ஜூன் 23 அறிவித்தது. மண்டேலாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்ததால் 2013 ஜூன் 27 ஜனாதிபதி யாகோபு சூமா தனது மொசாம்பிக் பயணத்தை ரத்து செய்தார். நெல்சன் மண்டேலாவின் நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் பூர்வீக வீட்டிற்கு அவசரமாக வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் மண்டேலா நலமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தனை நடத்தி வந்தனர். டிசம்பர் 5, 2013 அன்று தனது 95வது அகவையில் காலமானார். உலக சமாதானத்துக்காக மண்டேலா ஆற்றிய சேவைகளை பாராட்டி அவர் சிறையில் இருந்தபோதே இந்திய அரசு நேரு சமாதான விருது வழங்கியது. கணவர் சார்பில் வின்னி டெல்லிக்கு வந்து அந்த விருதை பெற்றார். 1990 இந்தியாவில் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலா ஒருவருக்கு மட்டுமே இந்தியர் அல்லாத ஒருவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1993 உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக மகாத்மா காந்தி சர்வதேச விருது நெல்சன் மண்டேலாவுக்கு. தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளான ஜூன் 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐநா அறிவித்துள்ளது. ரசிகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் முன்னிலையில் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் அருகிலுரிய நெல்சன் மண்டேலாவின் ஒரு வெண்கல சிற்பம் 30 அகத்து 2007 இங்கிலாந்து பாராளுமன்ற சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு உரையில் நெல்சன் மண்டேலா பாராளுமன்ற சதுக்கத்தில் கருப்பு மனிதன் ஒருவனின் சிலை இருக்கும் என்று 1962 கண்ட கனவு நிறைவேறியது என்று கூறினார். நிறவெறி கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த நெல்சன் மண்டேலாவை உலக நாடுகள் பலவும் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது. அந்த வகையில் சுமார் 250 மேற்பட்ட விருதுகளை மண்டேலா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.